வெல்கம் டு அவர் சேனல் பிஇ கண்டென்ட். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா, ஹிஸ்ட்ரி ஆஃப் கம்ப்யூட்டர் அண்ட் எவல்யூஷன் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ் பற்றி டீட்டெயிலாக தமிழில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஹிஸ்ட்ரி ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ். கம்ப்யூட்டர் உருவாகிறதுக்கு பேசிக் ரீசனாக இருந்த சில டிவைசஸ் இருக்குது. அந்த டிவைசஸை வச்சு தான் கம்ப்யூட்டர்ஸை ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க. அந்த டிவைசஸ் பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அபாஹஸ். அபாஹஸை வந்து கார்மன் அபாஹஸ் அப்படின்றவர் வந்து கண்டுபிடிச்சனால அதுக்கு அபாஹஸ் அப்படின்னு நேம் வந்துச்சு. சைனாவில் இதை இன்னும் ட்ரெடிஷ்னலாக யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க இந்த டிவைஸை. இது வந்து மெயினான மேத்தமெட்டிக்கல் ஃபங்க்ஷன், ஆடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன் இதெல்லாம் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. இதுதான் கம்ப்யூட்டர் உருவாகிறதுக்கான பேசிக் பில்லர் டிவைஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபாதர் ஆஃப் கம்ப்யூட்டர் சார்லஸ் பாப்பேஜ். இவர் ஏன் ஃபாதர் ஆஃப் கம்ப்யூட்டர் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, இவர் தான் ஃபஸ்ட்டு ஒரு மெக்கானிக்கல் ஜென்ரல் பர்பஸ் கம்ப்யூட்டரை இன்ட்ரடியூஸ் பண்ணார். இவர் ஒரு இங்கிலீஷ் மேத்தமெட்டிக்கல் ப்ரொஃபஸர். இவர் இன்ட்ரடியூஸ் பண்ண அந்த டிவைஸ் பேர் அனலிட்டிக்கல் என்ஜின். இந்த என்ஜின் வந்து 1837 இன்ட்ரடியூஸ் பண்ணார். இது வந்து கம்ப்யூட்டரோட ஒரு பேசிக் ஃப்ரேம் ஒர்க்காக இருக்கிற ஒரு டிவைஸ். இந்த டிவைஸோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அப்படின்னா, அதோட டிசைனிங் பார்ட் இந்த மாதிரி இருக்கும். இதில் அவர் சில பஞ்சுடு கார்ட்ஸை யூஸ் பண்ணி டிசைன் பண்ணியிருக்காரு. அந்த பஞ்சுடு கார்ட்ஸில் 2 types ஆஃப் பஞ்சுடு கார்ட்ஸ் இருக்குது. ஒன்று ஃபார் கிரவுண்டு, இது வந்து ஆப்ரேஷனல் கார்ட்ஸ் அப்படின்றாங்க. இதை இன்புட் இன்ஸ்ட்ரக்ஷனுக்காக யூஸ் பண்ணுறாங்க. இன்னொரு டைப் வந்து பேக்ரவுண்டு, இதை வந்து வேரியபிள் கார்ட்ஸ் அப்படின்றாங்க. இது இன்புட் டேட்டாஸை கொடுக்கறதுக்காக இந்த பஞ்சுடு கார்ட்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. இதை வச்சு தான் அதை ஃப்ரேம் பண்ணியிருக்காரு. நெக்ஸ்ட்டு ஜான் வின்சென்ட் அட்டானஃபஸ், கிளிஃபர்ட் பெரி அப்படின்ற ரெண்டு சயின்டிஸ்ட்டு சேர்ந்து செகண்டாக ஒரு டிவைஸை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அது பேர் ஏபிசி கம்ப்யூட்டர், அட்டானஃபஸ் பெர்ரி கம்ப்யூட்டர்னு 1937 இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. இது ஃபஸ்ட்டு எலக்ட்ரானிக் டிஜிட்டல் கம்ப்யூட்டராக இருக்குது. இதுதான் செகண்ட் பில்லர். நெக்ஸ்ட்டு எவல்யூஷன் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ். எந்தெந்த டைம் பீரியடில் எந்தெந்த மாதிரி கம்ப்யூட்டர் ஜென்ரேஷன் வந்து இம்ப்ரூவ் ஆச்சு அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன் கம்ப்யூட்டர் வந்து 1940 to 1956 இந்த டைம் பீரியடில் வந்துச்சு. இதில் மெயினாக வேக்யூம் டியூப்ஸை யூஸ் பண்ணி கம்ப்யூட்டர்ஸை பில்ட் பண்ணியிருக்காங்க. இந்த வேக்யூம் டியூப்ஸை யூஸ் பண்ணி பண்ணப்பட்ட ஃபஸ்ட்டு கம்ப்யூட்டர் என்னென்னா, ENIAC, எலக்ட்ரானிக் நியூமெரிக்கல் இன்டெகிரேட்டட் கம்ப்யூட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. இது 1946 ஃபஸ்ட்டு ஜென்ரல் பர்பஸ் டிஜிட்டல் கம்ப்யூட்டராக இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. இது வந்து இதோட வெயிட் வந்து 30 tons இருந்ததாகவும், 18,000 வேக்யூம் டியூப்ஸை யூஸ் பண்ணி இதை ப்ராசஸ் பண்ணதாகவும் சொல்கிறாங்க. இதில் வந்து இதை வந்து சிங்கிள் டாஸ்க் தான் அட் அ டைமில் பண்ண முடியணும். இதில் வந்து ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்படின்னு ஒன்று இல்லவே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இதை ரெண்டு சயின்டிஸ்ட் சேர்ந்து இன்வென்ட் பண்ணியிருக்காங்க. ஒருத்தர் பேர் ஜே பிரஸ்பர் எக்கர்ட், இவரோட சேர்ந்து ஜான் மாக்லி அப்படின்ற ஒரு சயின்டிஸ்ட்டும் சேர்ந்து இந்த ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன் கம்ப்யூட்டரை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. செகண்ட் ஜென்ரேஷன் கம்ப்யூட்டர் வந்து 1956 to 1963 டைம் பீரியடில் வந்தது. இதில் டிரான்சிஸ்டர்ஸை மெயினாக யூஸ் பண்ணியிருக்காங்க. எதுக்குன்னா, கம்ப்யூட்டரோட சைஸை ரெடியூஸ் பண்ணுறதுக்காக. இந்த டிரான்சிஸ்டரை யூஸ் பண்ணி பண்ண 1951 பண்ண கம்ப்யூட்டர் தான் யூனிவாக்கர், யூனிவர்சல் ஆட்டோமேட்டிக் கம்ப்யூட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை வந்து ஃபஸ்ட்டு கமர்ஷியலாக பப்ளிக் யூஸ் பண்ணுறதுக்காக கொண்டு வந்த சிஸ்டம். இது அந்த சேம் இன்வென்டர்ஸ் ஜான் மாக்லி, ஜே பிரஸ்பர் எக்கர்ட் அப்படின்றவங்க தான் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து ஸ்டோரேஜை இது பண்ணுறதுக்கு, ஸ்டோரேஜ் ஸ்டோர் பண்ணுறதுக்காக மேக்னெட்டிக் டேப்ஸை யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் அவுட்புட்டை ப்ரிண்ட் பண்ணுறதுக்காக ப்ரிண்டர்ஸையும் இந்த ஜென்ரேஷன் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸில் யூஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து தேர்ட் ஜென்ரேஷன் கம்ப்யூட்டர்ஸ். இதோட டைம் பீரியட் வந்து 1964 to 1971 வந்திருக்கு. இதில் டிரான்சிஸ்டரையும் ஓவர் கம் பண்ணி ICs கொண்டு வந்திருக்காங்க, இன்டகிரேட்டட் சர்க்கியூட்ஸை. இதில் 1980 வந்து மைக்ரோசாஃப்ட் அப்படின்ற ஒரு பெரிய கம்பெனி வந்து ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டமை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அதோட பேர் வந்து MS-DOS, மைக்ரோசாஃப்ட் டிஸ்கோ ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்படின்ற ஒரு OS-ஐ வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அந்த OS-ஐ வந்து சிஸ்டமில் வந்து இன்ஸ்டால் பண்ணி ரன் பண்ணியும் பார்த்துருக்காங்க 1980s மைக்ரோசாஃப்ட் கம்பெனி. இதுதான் ஃபஸ்ட்டு வந்து ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு IBM அப்படின்ற ஒரு பெரிய கம்பெனி 1981 வந்து கமர்ஷியல் பர்பஸ்க்காகவும் பிஸ்னஸ்க்காகவும் யூஸ் பண்ணப்பட்ட கம்ப்யூட்டர்ஸை பர்சனலாக யூஸ் பண்ணணுன்றதுக்காக PC பர்சனல் கம்ப்யூட்டர்ஸ் அப்படின்னு ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. இதில் தான் கம்ப்யூட்டருக்கும் ஹியூமனுக்கும் இன்ட்ராக்ட் பண்ணுற விதமாக கீபோர்ட்ஸு, மானிட்டர்ஸ் இதெல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க.
நெக்ஸ்ட் ஃபோர்த் ஜென்ரேஷன் கம்ப்யூட்டர். இதோட டைம் பீரியட் வந்து 1976 to 1999. இதில் வந்து மைக்ரோ ப்ராசஸர் அப்படின்ற ஒரு கான்செப்டுக்குள்ளே வராங்க. இது மைக்ரோ ப்ராசஸர்னா மில்லியன்ஸ் ஆஃப் டிரான்சிஸ்டர்ஸை வந்து ஒரு சிங்கிள் சிப்பில் அடக்கி வச்சுருப்பாங்க. அது பேர் மோனோலித்திக் ஐசி அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஜென்ரேஷனில் தான் ஒரு கம்ப்யூட்டரையும் இன்னொரு கம்ப்யூட்டரையும் கனெக்ட் பண்ணுற விதமாக நெட்ஒர்க்கையும் அதுக்கு யூஸ் பண்ணுறதுக்காக அந்த நெட்ஒர்க் அந்த ஒரு கம்ப்யூட்டர் இன்னொரு கம்ப்யூட்டரை கனெக்ட் பண்ணுறதுக்காக இன்டர்நெட் அப்படின்ற ஒரு கான்செப்டையும் அதிகமாக யூஸ் பண்ணது இந்த ஜென்ரேஷன் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸில் தான். அதுக்கப்புறம் கம்ப்யூட்டரோட சைஸை குறைச்சி லேப்டாப்ஸ் அப்படின்னு ஒரு போர்ட்டபிள் டிவைஸாக இருக்கணுன்றதுக்காக லேப்டாப்ஸையும் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஹியூமனுக்கும் கம்ப்யூட்டருக்கும் இடையில யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கணுன்றதுக்காக கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ் அப்படின்ற ஒரு கான்செப்டுக்குள்ளேயும் வராங்க. நெக்ஸ்ட்டு ஸ்டோரேஜ் டிவைசஸையும் இந்த ஜென்ரேஷன் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸில் தான் அதிகமாக யூஸ் பண்ணியிருக்காங்க. நிறைய சின்ன சின்ன ஸ்டோரேஜ் டிவைசஸையும் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க இந்த ஜென்ரேஷனில். நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த் ஜென்ரேஷன் கம்ப்யூட்டர். இதோட டைம் பீரியட் வந்து 2002. இப்போ நம்ம கரண்ட்டில் யூஸ் பண்ணிகிட்ருக்குது, ஃப்யூச்சரை யூஸ் பண்ண போகிறது எல்லாமே ஃபிஃப்த் ஜென்ரேஷன் தான். இந்த ஜென்ரேஷனில் நிறைய கான்செப்ட், பெரிய பெரிய கான்செப்டெல்லாம் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு மெயினானது வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஒரு மேஜர் ஃபீல்டு கம்ப்யூட்டர் சயின்ஸில். அதுவும் இந்த ஃபிஃப்த் ஜென்ரேஷன் கம்ப்யூட்டரில் தான் யூஸ் பண்ணுறாங்க. இது என்னென்னா கம்ப்யூட்டரை ஓனாக திங்க் பண்ண வைக்கிறது, ரோபாட்டிக் ஃபீல்டில் மெயினாக யூஸ் பண்ணுறாங்க. மெஷின் லேர்னிங் கான்செப்ட் இதெல்லாம் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்குள்ளே தான் வருது. நெக்ஸ்ட்டு வந்து நியூரல் நெட்ஒர்க் அப்படின்றது ஒரு பெரிய கான்செப்ட். அதில் நம்ம இந்த டயக்ராமில் இருக்கிற மாதிரி கேட்டையும் டாகையும் நம்ம ப்ரெடிக்ட் பண்ண முடியும். பட் கம்ப்யூட்டருக்கு வந்து எது டாகு எது கேட்டுன்னு கண்டுபிடிக்கிறது கஷ்டம். அதுக்கு வந்து இந்த நியூரல் நெட்ஒர்க்கை யூஸ் பண்ணி தான் கம்ப்யூட்டர்ஸ் வந்து இது டாகு இது கேட்டு அப்படின்னு சொல்லி அனலைஸ் பண்ணுது. நெக்ஸ்ட்டு வந்து விர்ச்சுவல் ரியாலிட்டின்றது ஒரு பெரிய கிராஃபிக்கல் ஃபீல்டு. இருக்கிற ஒரு விஷயம் இல்லாத ஒரு விஷயத்தை இருக்கிற மாதிரி நம்மளை உணர வைக்கிறது பேர் தான் விர்ச்சுவல் ரியாலிட்டி. இது கேமிங் ஃபீல்டில் அதிகமாக யூஸ் பண்ணியிருக்காங்க, விர்ச்சுவல் கேம்ஸ்லேயும் அதிகமாக யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. நெக்ஸ்ட்டு டெசிஷன் மேக்கிங். டெசிஷன் மேக்கிங்கிறது ஒரு கான்செப்ட். கம்ப்யூட்டர் ஓனாக எந்த டெசிஷனை எந்தெந்த டைமில் எந்தெந்த டெசிஷன் எடுக்கணும்னு திங்க் பண்ண வைக்கிற ஒரு கான்செப்ட். நெக்ஸ்ட்டு விஎல்எஸ்ஐ மாதிரி ஃபிஃப்த் ஜென்ரேஷனில் யூஎல்எஸ்ஐ அப்படின்னு சொல்லி ஒரு மைக்ரோ ப்ராசஸர்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங். நம்ம பேசுகிறது கம்ப்யூட்டருக்கு புரியணும், கம்ப்யூட்டர் சொல்கிறது நமக்கு புரிகிற மாதிரி லாங்குவேஜை ப்ராசஸ் பண்ணுறதுக்கான ஒரு பெரிய கான்செப்ட் தான் நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங். இதெல்லாம் ஃபிஃப்த் ஜென்ரேஷனில் வருது. நான் சொன்ன விஷயம்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். புரிஞ்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.